பிறகு என்ன நடந்திருக்கும் என்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள். நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்று பழமொழிக்கு ஏற்ப விஜயநகர சாம்ராஜ்யத்தை கைப்பற்ற நினைத்து சூழ்ச்சி செய்த பகமனி சுல்தான்கள் விரட்டி விடப்பட்டனர். இனி விஜயநகர சாம்ராஜ்யம் வளம் பெற உயிருக்கும் துணிந்து தங்க புதையலை கைப்பற்றி வந்தது தெனாலி ராமகிருஷ்ணன் என்பதை தெரிந்து கொண்ட கிருஷ்ண தேவராயர் மிக மகிழ்ச்சியுடன் அவரை வரவேற்றார். இவ்வளவு பெரிய சாதனையை புரிந்த மகனை பார்த்து லக்ஷ்மம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அடுத்து தெனாலி மேல் அநியாயமாய் குற்றம் சுமத்திய சிறை அதிகாரிகள் மல்லண்ணா புல்லண்ணா இருவரும் யாருக்கும் தெரியாமல் நாட்டை விட்டு ஓடிவிட்டனர். அது மட்டுமின்றி நண்பர்களான ரங்கா சிங்கா இருவருக்கும் பரிசுகளை கொடுத்து மறுபடியும் சிறையில் இருக்க செய்து விட்டார். இனி பேரும் புகழும் பெற்ற விகடகவி தெனாலியை பார்த்து புகழ்ந்து விட்டு உள்ளுக்குள் எப்படியாவது தெனாலியை அடக்க வேண்டும் என்று யோசித்து வாய்ப்புக்காக காத்து கொண்டிருந்தார் ராஜகுரு தாத்தாச்சாரியா அவர்கள். குரு நிலைமையே இப்படி இருந்தால் சிஷ்யன் நிலைமை என்னவென்றுதானே உங்கள் சந்தேகம்? இதோ இவர்களின் நடுவில் கோழியை பிடிப்பவன் போல் நின்று கொண்டிருக்கும் மனிதனை பார்த்தீர்களா? அவன்தாங்க நம்ம ஒல்லியன். பேராசையுடன் தங்க புதையலை அடைய நினைத்து காட்டிற்கு சென்று வழி தவறி அங்கிருக்கும் காட்டுவாசிகளிடம் சிக்கினான். 6-9 போல் மாற்றுவதாக ராஜப்பாவிடம் சவால் விட்டு 6 தலைகீழாக காட்டியதை பார்த்து கோபம் அடைந்த ராஜப்பா அவனை உதைத்தான். உடம்பில் சிறிதும் சதையில்லாத இந்த ஒல்லியனை கொள்வது வீண் என்று நினைத்து அவர்கள் கூட்டத்தில் சேர்த்து கொண்டனர். நமது சித்ராங்க செட்டிக்கு ஆஸ்தான கௌரவ பதவி கொடுக்கப்பட்டது. உயிரை பாதுகாக்கும் உணவை பரிசீலிக்கும் பதவி. விஜயநகரத்தில் முக்கியமானவர்கள் யாராக இருந்தாலும் சிட்டுக்கு பிறகுதான் உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிட்டிதான் இப்பொழுது போன விஜய உணவை பரிசோதிக்கும் அதிகாரி. அடுத்து கல்யாண கண்டம் இருக்கிறது குண்டையாவுக்கு. எந்த கண்டத்தையும் உடைக்கும் குண்டம்மாவுடன் கல்யாணம் செய்து வைத்தார் ராமகிருஷ்ணன். என் காதலியே, இதுவரைக்கும் நான் 133 பெண்களை பார்த்திருக்கேன். யாருமே உன்ன மாதிரி இவ்வளவு அழகா இருந்ததே இல்ல. நானும் பிறந்ததுல இருந்து உங்களை மாதிரி ஒரு அற்புதமான அழகான மண்